ஒரு யானை நடந்தால் 10-80 சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செரிஞ்சா பத்து இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும். அப்படி ஒரு யானை தான் தேவராஜ். இவனால் வாழ்ந்த எறும்புங்க தான் வரது, ரிச்சி, சேது, ரத்னா. வாழ்க்கை ஒரு ஸ்னூக்கர் கேம் மாதிரி. நீங்கள் ஒரு பந்தை தட்டுவீங்க, அது வேற ஒன்றும் தட்டும், அது இன்னொன்று தட்டும், கடைசியில் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத வேற ஒரு பந்து பாக்கெட்டில் போய் ஓடும். அப்படி தேவராஜ் தட்டின பந்து தான் வரது. தேவராஜ் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் இதெல்லாம் தேவராஜ்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் இறகான் தொப்பி, ஃபெதரான் கேப், இதோ இந்த பச்சிலம் பாலகன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன தெய்வதாட்சணியம் பார்க்காம நன்றாக கவனிக்கவும். தெய்வதாட்சணியம் பார்க்காம கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால் தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சிங்கு குட்டி திரும்ப மாட்டானே. போ ரூம்ல போய் வெயிட் பண்ணு. எவ்வளோ அவுட்டானா? நமக்கு மணி ரெண்டு பேரா? வெரி காம்படிட்டிவ் வேல். ஏய் நீங்க தெரியல. ஏய் பாஸ், மூணு பேர்ல ஒருத்தர செலக்ட் பண்ணோம், இப்ப என்ன பண்ணலாம்? ஒருத்தன் போய் பாரு என்ன பண்ற. பங்கல எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. டேய் இதுக்கு இவங்களே தேவலடா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயிற்றுல கொடுத்துருவானுங்க, அப்புறம் நம்மள வகையத்து கலையணும். இது யாரு? ஜெய்கொடி. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்?
ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பற்றின எல்லா மேட்டரும் இருக்குது. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல். ஒரு நிமிஷம். சொல்லு. பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்கலாம்? கட்டி மலை எழுப்பும் வந்த மலை போன கட். ஒரு 25? 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் பாஸ். மேலே ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டீ கட்டுக்கிட்ட 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் என்ன புதுசு? பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை காட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்கு, மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். இது யார் வீடு? இது யார் வீடுன்னு தெரிஞ்சுட்டு கிறமை பேச போறேன்? அடுத்த 2 நாளில் பொட்டி என் கையில் இருக்கணும். வந்த அடுத்த நிமிஷம் நான் ஊரை விட்டு கிளம்பணும். பொட்டி கரெக்டாக வந்து சேரும். உன்னை நம்பி போறேன். என்னடா வருது? வேலையை முடிச்சு பொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான். வருதுக்கு ஃபோனை போடுறான்.